தயவு செஞ்சு லீக்டு வீடியோஸ்லாம் போடாதீங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆக்டர் விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை தாங்க போட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வம்சியோட டேரக்ஷனில் தளபதி விஜய் வாரிசு படத்தில் அடிச்சுட்ருக்காரு. ஷூட்டிங் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும் போதே லீக்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் இருந்த அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இருந்தாலுமே என்ன படம் வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செஞ்சுது. என்ன இருந்தாலும் ஒரு படத்தை தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இப்படி லீக்லாம் பண்ணால் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திட்டிகிட்டும் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, வாரிசு படத்துலேருந்து வர வீடியோஸ் எந்த இதுவாக இருந்தாலும் ஓகே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர் சொன்னதுக்கப்புறமா கூட வாரிசு படத்தில் சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவும் வந்துட்டு ஷேர் ஆகிருக்குங்க. இதை பார்த்த விஜய் ரசிகர்கள்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க, எதாவது சொல்ல சொல்ல என்ன மறுபடியும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலி படக்குழுவினரும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஷூட்டிங் அப்போ சரி யாராக இருந்தாலும் மொபைல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு, இருந்தாலுமே எப்படியோச்சு லீக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினரும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்கன்னா. சரி ஓகே, நீங்கள் லீக்டு வீடியோஸ் இமேஜஸ்லாம் பார்த்தீங்களா, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.